நடிகர் மாதவன் இயக்கி நடிச்சிருக்க இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாற்று படமான தி நம்பி எஃபெக்ட் வெளியீட்டு தேதிய அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க படக்குழு கிரையோஜெனிக் ராக்கெட் தொழில்நுட்பத்தை வெளிநாட்டுக்கு விற்றதா இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுல கேரள காவல்துறையால கைது செய்யப்பட்டாரு அதுக்கப்புறமா நம்பி நாராயணன் இந்த வழக்குல நிரபராதீன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது அப்போ நம்பி நாராயணனுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கணும்னு கூறியிருந்தது கேரளாவில சட்டத்துக்கு புறம்பா கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளானதா திருவனந்தபுரம் சார்பு நீதிமன்றத்துல நம்பி நாராயணன் மனு தாக்கல் செய்திருந்தாரு இந்த வழக்குல சமரசம் செய்யறதுக்காக ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும்னு கேரள முன்னாள் முதன்மை செயலாளர் ஜெயக்குமார் அரசுக்கு சிபாரிசு செய்தாரு அந்த பணத்தை தர ஒப்புதல் அளித்து பணத்தையும் வழங்கியிருந்தாங்க இதனால நம்பி நாராயணன் மீதான மதிப்பு மக்களிடத்துல உயர்ந்துச்சு இந்த நிலையில விஞ்ஞானி நம்பி நாராயணன் வாழ்க்கைய திரைப்படமா எடுக்க போறதா அறிவிச்ச நடிகர் மா இந்த உலகத்துல எவ்வளவோ கதைகள் இருக்கு அதுல பல கதைகளை பல கதைகள் உங்க காதுக்கே வராம போயிருக்கலாம் ஆனால் சில கதைகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது நாட்டு மேல அக்கறை இல்லாம இருக்கிறதுக்கு சமம் சொல்லிருக்காரு வெளியாகி கவனம் ஈர்த்த நிலையில படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி தியேட்டர்கள்ல வெளியாக இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா படக்குழு அறிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம தினமலர் நெல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் அக்கௌன் கிளிக் பண்ணிடுங்க